ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கேங்க. இந்த ஒரு குட்டி பாம்பு ஒன்று எங்கள் வீட்டு தொட்டிக்குள்ளே வந்துருச்சுங்க. அந்த தொட்டியிலேருந்து அந்த பாம்பு வந்து அப்படியே இந்த பாட்டிலில் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லையான்ட்டு தெரியலிங்க. இந்த வீடியோவில் தெரியுதுங்களா? அவ்வளோவா தெரியுமான்ட்டு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் அது க்ளோஸில் காட்டுறேங்க. அது பார்த்துட்டிங்கன்னா அது கொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்துட்டுங்க. ஒரு சின்னதாக ஒரு கட்டை வச்சு அதோடய வால் பகுதியை மட்டும் லேஸ் அப்படியே பிடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலுடைய வாய்ப்பகுதி இருக்குல்லங்க, அது தலைக்கட்டை வைக்கல வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே மெதுவாக அது உள்ளே போயிடுச்சுங்க. உள்ளே போனது மூடி போட்டு மூடிட்டுங்க அந்த வாட்டர் பாட்டிலோட மூடிய. ஏன்னு கேட்டோம்னா இது அடித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறக்காக பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குல்லங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த உயிரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரே சின்ன நோக்கத்தினால இதையே வந்து பிடிச்சிருக்குங்க. இது இப்போ இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் கொண்டு வந்து இது விட்டுரல அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்குங்க. எல்லாருமே பெரிய பெரிய பாம்பு ராஜனாக அது இது நல்லா பிடிக்கிறாங்க. எனக்கு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ பிடிச்சிருக்கேங்க இந்த பாம்பு. எனக்கு இது முன்ன பாம்பில் நான் பிடிச்சது இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்துட்டு சரி ஒரு அவேர்னஸ்க்காக மற்றவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கொல்ல மாட்டாங்க இல்லைங்க, அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி விடுறேங்க. ரொம்ப எச்சரிக்கையாக அப்படியே வெளியே வருது பாருங்கள். அந்த பாம்பு ரொம்ப கவனமாக வெளியே வரணுன்ட்டு வருது. அப்படியே மெதுவாக இறங்கி வெளியே போகுது பாருங்கள். அப்படியே காட்டு பகுதிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஒரு சின்ன உயிரை காப்பாற்றுன்னு ஒரு திருப்தியில் நான் அப்படியே திரும்பி போகிறேங்க.